In the video, we are going over Wedlock Wings for wedding photography and videography. Nanga, the machine set panniya. Na thani nalla iruka parunga. Check pannunga idar. Munsadi eduppa. Apporana slow eduthalam. Bhai, washing team enga? Ana Latheef Bhai, Latheef Bhai. Masala pota cha. Pachchalaga. Okay, na upuri karta na alu na dipadi na dipadi. Itik padi. Time aaju. Ne taran pula taran. Kattiyakkaran YouTube channel, என்னுடைய பிரியாணி மேக்கிங் வீடியோ பார்த்து ஆதரவு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நிறைய பேர் திரும்ப கேட்டிருந்த அந்த 1 கிலோ செய்முறை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பொறுமையா நிதானமா பாருங்க. அந்த 1 கிலோ செய்முறை தெளிவாக உங்களுக்கு புரியும். 225 கிலோ பிரியாணி பண்ண போறோம் நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1800 பேர் 2000 பேர் கிட்ட சாப்பிடலாம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு மட்டன் பிரியாணி செய்ய போறோம். 7 சட்டியா பண்ண போறோம் 30 கிலோ பண்ண போறோம் 30 கிலோ அரிசிக்கு 45 கிலோ மட்டன் 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ மட்டன் நம்ம போட போறோம் இப்போ நாம செய்யும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே நாங்க பார்க்கலாம் sunflower oil 4 கிலோ நல்ல பிராண்டட் நெய் 2 கிலோ பட்டை லவங்கம் ஏலக்காய் பட்டை 100 கிராம் லவங்கம் 75 கிராம் ஏலக்காய் 75 கிராம் போடுறோம் ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஆனியன் போடுறோம் 15 கிலோ வெங்காயம் தேவை நமக்கு 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ மட்டன் போடுறோம் அதனால வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ணா பிரியாணி நல்லா இருக்கும் 15 கிலோ வெங்காயம் போடுறோம் இந்த மாதிரி கலக்கினா தான் வெங்காயம் அடி பிடிக்காம இருக்கும் சார் இல்லாட்டி கருப்பாகும் ப்ரௌன் ஆகாது வெங்காயம் போட்டு ப்ரௌன் ஆன உடனே கொத்தமல்லி புதினா போடுறோம் நம்ம கொத்தமல்லி 1 கிலோ புதினா 1 கிலோ கட் பண்ணது இஞ்சி வந்து 3 கிலோ 600 கிராம் போட போகிறோம் பூண்டு வந்து 2 கிலோ 400 கிராம் போட போகிறோம் தோல் உரிச்ச பூண்டாக தான் ரொம்ப நல்லது நம்ம பிரியாணிக்கு தோல் உரிச்ச பூண்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சார் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கணும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கும்போது ஃப்ளேவர் நல்லா அரோமா நல்லா வரும் அதுக்கு அடுத்தது தயிர் போட போகிறோம் 3.5 லிட்டர் தயிர் போட போகிறோம் புளிப்பு தயிர் அதுக்கடுத்து பச்சை மிளகாய் போட போகிறோம் ஒரு 150 கிராம் பச்சை மிளகாய் இருந்தால் போதும் நாட்டு தக்காளி நல்லா பழமாக இருக்கணும் ரெட் கலராக சிகப்பாக இருக்கணும் அந்த மாதிரி போட்டால் பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி வந்து 12 கிலோ போட போகிறோம் சார் அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவு போடுறோம் சார் 1 கிலோ அரிசிக்கு 1.25 கிலோ லிட்டர் தண்ணி மட்டன் பிரியாணி தண்ணி போட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் தேவையான மசாலா நம்ம கொடுக்கும்போது டேஸ்ட்டு கண்டிப்பாக குறையாது அது கரெக்டான ப்ரொபோர்ஷனில் போட்டாக்கா நிச்சயமாக அவுட்புட் நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலாவை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் மிளகாத்தூள் போடுறோம் 250 கிராம் மஞ்சள் தூள் 75 கிராம் போடுறோம் சார் கல்லுப்பு 1 கிலோ 50 கிராம் போடுறோம் சார் சார் அஜினோமோட்டோ நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது கல்லுப்பு மட்டும் தான் போடுறோம் 1 கிலோ 50 கிராம் போட்டுருக்கோம் சார் நம்ம அவ்வளோதான் சார் மசாலா பிரியாணிக்கு தேவையான மசாலா போட்டுட்டோம் டூ டைம்ஸ் வாஷ் பண்ணாலே போதும் சார் நல்ல தண்ணியில் ஃபஸ்ட் டைம் ஒரு முறை வாஷ் பண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணிடணும் Second time wash panni, nalla dry panna, nalla clear ah vandru sir mutton. Wash panni filter panni vechirukra mutton namm adha add pandrom. 30 kg arisiki 45 kg mutton. Nalla mix pandrom. Lime juice for all. Fresh lime juice. 30 kg arisiki. The kanji iruklinga arisiyilu irukra kanjiye vandu release pannitaaka arisi vandu onnoda onnu ottaadu nalla free ah irukku and arisiyilu irukra kanji edukkuradhukaga dhaan naanga and suda thannila podrom romba vendunu koodadu romba vegamula irukudadu medium ah irukum arisi udriya irukum biryani vandu na pathina otta koodadu udriya da irukum நாங்க பிரியாணி குடுக்குற தம்ல நார்மலா பிரியாணி குக் ஆயிடும் சார். நல்ல ஃபயர் இருந்தாக்கா 13 to 15 minutes போதும். உங்களுக்கு ஃபயர் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுனா ஒரு 20 minutes தேவைப்படும் சார். மேல ஹீட் வந்து அதை கம்ப்ரஸ் பண்ணி மேலயும் ரைஸ் வந்து அதிகமான தண்ணி எடுத்துக்கும். கீழ இருக்கிற ரைஸும் தண்ணி அதிகமா எடுத்துக்கும். அப்ப ஈவனா குக் ஆகும். அந்த டைமிங்கோட நம்ம அந்த பிரியாணி இறக்குனாக்கா அந்த அடி பிடிக்கிற process நடக்காது. இல்லாட்டி அந்த அடி பிடிக்கிற process நடந்துரும். எங்க பிரியாணில பாத்தீங்கன்னாக்க ஆயிலே இருக்காது. அஜினோமோட்டோ நாங்க யூஸ் பண்றது இல்ல. டால்டா யூஸ் பண்றது இல்ல. ஃபேட் யூஸ் பண்றது இல்ல. நம்ம பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க கை கழுவ தேவையில்ல. டிஷ்யூ பேப்பர்ல தொடச்சாலே போதும். பை பக்கா. இந்த பிரியாணி கேட்டரிங் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா நான் புக் பண்ணியிருந்தேன். கட்டியக்காரன் YouTube சேனல் வீடியோ பார்த்து அவர் அந்த பிரியாணி செய்யற விதத்தை அப்படி தூக்கி உதறும்போது தனித்தனியா போற அந்த எண்ணெய் இல்லாம அடி பிடிக்காம லோ ஃபயர்ல வச்சு பண்ணக்கூடிய பிரியாணியை அருமையா சொல்லியிருந்தாங்க. இவரோட சாம்பிளை நான் இதுவரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எதனாலனா கட்டியக்காரன்ல பார்த்த அந்த வீடியோனால தான் எனக்கு இவரை தெரியும். இன்னைக்கு சும்மா சாப்பிட்டு பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ் சூப்பரா பண்ணிருக்காங்க. சோ கட்டியக்காரனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லத்தீஃப் பாய்க்கும் தேங்க்ஸ். நான் 1 கிலோக்கு சொல்றேன் சார். இந்த 1 கிலோ இன்ஃபர்மேஷன் வந்து வீட்ல செய்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆயில் வந்து ஒரு 200 கிராம் தேவை. கீ வந்து ஒரு 50 கிராம் இல்ல 100 கிராம் போட்டுக்கலாம். பட்டை லவங்கம் ஏலக்காய். 1 கிலோ ரைஸ் பிரியாணி செய்யறதுக்கு 400 கிராம் வெங்காயம் போதும். ஒரு 110 கிராம் இஞ்சி வேணும். ஒரு 80 கிராம் பூண்டு வேணும். அதுக்கு அப்புறம் நம்ம கர்ட் ஆட் பண்றோம். 300 கிராம் தக்காளி போதும். கொத்தமல்லி புதினா அரை கட்டு. பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் இருந்தா போதும் சார். 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி. உப்பு ஒரு 35 கிராம் வேணும். மிளகாத்தூள் 8 கிராம் ஒரு டேபிள் ஸ்பூன். மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை இருந்தால் போதும். 1 கிலோ ரைஸ்க்கு 1.5 கிலோ மட்டன் போட்டுக்கலாம். சிக்கனும் போட்டுக்கலாம். கம்மியாகவும் போட்டுக்கலாம். 1.5 கிலோ மட்டன் சிக்கனும் போட்டுக்கலாம். லைம் ஜூஸ் வந்து ஒரு பெரிய பழமாக தான் ஒரு பழம் போதும். இவ்வளோதான் சார் இன்க்ரீடியன்ஸ். தொடர்ந்து கட்டியக்காரன் வீடியோ பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.